குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமநாதன், உங்கள் கோம்பை ஸ்டார்ஸ் ஹோஸ்ட் ப்ளஸ் ஒரு வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விவசாயி. இது வந்து எங்கள் தோட்டம். இங்கே தோட்டத்துக்கு நான் இந்த கடந்த ஒரு வருஷமாக அடிக்கடி வரும்போது நான் ரியலைஸ் பண்ணுறது வந்து என்னென்னா வந்துங்க, நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையை இழந்துட்டோம், இயற்கையை வந்து எந்த அளவுக்கு இழந்துட்டோங்கிறது வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன். குறிப்பாக வந்து நம்ம ஹெல்த் பாதிக்கிற அளவுக்கு இயற்கையை வந்து நிறைய இழந்துட்டோம், இயற்கை சூழ்நிலையை. ஸோ அப்படி யோசிக்கும்போது எனக்கு மனசில் தோணுன ஒரு விஷயந்தான் இந்த வெல்னஸ் சேலஞ்ச் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ சீரீஸ் பண்ணணுங்கிறது. இது வந்து என்னென்னாங்க, ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் குட்டி குட்டி சேலஞ்சாக ஆரம்பித்து அதை நம்ம பண்ணிட்டு போக 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 நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இயற்கையான ஹெல்த்தியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆட் ஆகும். இது வந்து ப்ராப்பராக ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ், செட் ஆஃப் சேலஞ்சஸ் வித் டைம் பீரியட் கொடுப்பேன். எவ்வளோ நேரத்துக்கு வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணுங்கிறது. இது அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த ப்ராசஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த எண்டு வந்து வேரியஸ் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா, அடுத்த சேலஞ்ச் சீரீஸ் வீடியோ போடும்போது அதை டிஸ்பிளே ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி டிஸ்பிளே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம மொதல் சேலஞ்ச் இதுக்கு போகலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து கீரைங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு உணவு என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப எல்லா வகையிலையும் விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே தரக்கூடிய ஒரு தாவர உணவு அது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்க தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கும் நம்ம மண்ணுக்கும் கீரைகள் ரொம்ப நிறையவே வரும், நிறைய வெரைட்டிஸ்லேயும் வருது. நிறைய பேருக்கு தெரியும் அகத்திக்கீரை, பொன்னாங்கனி கீரை, அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை, எத்தனையோ கீரை வகைகள், தண்டுக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பல கீரை வகைகள் இருக்குது. அப்போ இந்த கீரை வகைகளுடைய மகத்துவம் வந்து எப்போ முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும்னா, நம்மளே வளர்த்தி நம்மளே சாப்பிடும்போது தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்மளே வளர்த்தும் போது நம்ம வந்து நச்சு உரங்கள் போட மாட்டோம், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை வளர்க்க முயற்சி பண்ணுவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்போ நம்மளே வளர்க்கும்போது தான் அது நல்லா அமையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஒரு வருஷமாக விவசாயியை நான் அனுபவித்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, விவசாயத்தில் லாபம் வருது வரல, ஒரு வசதியான வாழ்க்கை முறை இருக்குது இருக்கலை, அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செடியை வந்து நீங்கள் விதையை போட்டு அந்த செடி வளர்றது வந்து அதுவே ஒரு சுகமான அனுபவம். அந்த செடி வந்து விதையிலேருந்து முழித்து எட்டி பார்த்து அப்புறம் பெரிய செடியாக வந்து மரங்களாக இருந்தால் மரமாக வர்றது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் வருது மனசில். நிறையா வந்து நம்ம உடம்புல நம்ம மனசுக்குள்ளே சாரி நம்ம மனசுக்குள்ளே தேங்கி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு கவலைகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அந்த செடிகளை பார்த்தாலே. அப்போ இந்த முதல் சேலஞ்சு சீரீஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து என்னென்னா, இருக்கிறதுலையே ரொம்ப சுலபமாக வளர்த்தக்கூடிய ஒரு கீரை தண்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த தண்டுக்கீரை வந்து உங்களுக்கு விதைகள் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இந்த தண்டுக்கீரைகள் வந்து மூணு வாரத்திலே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். மூணு வாரத்தில் ரெடி ஆனதை நீங்கள் ரெண்டு மூணு ஹார்வெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த தண்டுக்கீரை வந்து விதைகள் ரொம்ப விலையும் கம்மி, அதை வளர்த்துறதுக்கான மண் தேவையும் வந்து உங்களுக்கு அளவாக இருந்தால் போதும். ஒரு பாட்டில் வளர்த்தலாம், பாட்னா ஒரு சின்ன பாட்டில், ஒரு அகலமான ட்ரே பாட் அந்த மாதிரி இது விஷயத்தில் நீங்கள் வளர்த்தலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வளர்த்தக்கூடிய தண்டுக்கீரையை வளர்த்துறது தான் உங்கள் முதல் சேலஞ்சு. ஒரே ஒரு வேளைக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தண்டுக்கீரையை வளர்த்தணும். இதுதான் முதல் சேலஞ்ச். ஸோ இது சேலஞ்ச் மட்டும் சொல்லிவிட்டு உங்களை அப்படியே நான் விட விரும்பலை. இந்த தண்டுக்கீரை வளர்த்துறக்கு பேசிக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துடும். அது நான் என்னென்ன சொல்கிறேன், முதல் விஷயம் வந்து மண். மண் வந்து உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மண்ணில் வளர்த்தணும்னா, வந்து ஸ்வாம்பி சாயிலில் வந்து கீரைகள் பொதுவாக நல்லா வளரும். பட் ரொம்ப ஸ்வாம்பியாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு ஸ்வாம்பியாக இருக்கணுங்கிறக்காக அந்த மண்ணில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உரம், பேசிக்காக வந்து நீங்கள் கொஞ்சமாக கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து சாணி, பச்சை சாணியை விட வறண்டு இந்த வரட்டி மாதிரி இருக்கு பாருங்கள், அது இன்னும் பெட்டர். இதை வந்து ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி, நீங்கள் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வளர்த்த போகிறீங்கன்னா ஒரு கைப்பிடி இது கடலை புண்ணாக்கு, ஒரு கைப்பிடி
இந்த வறண்டு சாணி இல்லை ஃப்ரெஷ் சாணியாக இருந்தால் கூட அது தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து முதல்ல மண்ணில் வந்து மண்ணை தோண்டிட்டு அந்த தோண்டின மண்ணை எடுத்து மண்ணில் நல்லா கலங்க. கலந்துட்டு திருப்பி அந்த மண்ணை வந்து தோண்டின இடத்துலேயே திருப்பி அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு வந்துட்டு அந்த ஃப்ளாட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து இந்த தண்டுக்கீரை விதைகளை வந்து ஆழமாக போடக்கூடாது. மண் வந்து நல்லா வெட்டாக இருக்கும்போதே மேலே தூவணும். தூவி ஒரு சின்ன லேயர் ஆஃப் மண் தான் அதை கவர் பண்ணியிருக்கணும். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். விதைகள் வந்து நிறையவே போடலாம், தப்பு இல்லை. அதில் வந்து எப்படின்னா விதைகள் நிறைய போடும்போது நம்ம வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் கான்செப்டுக்கு செடிகளை விட்டுறோம். எந்தெந்த விதைகளில் வீரியமாக நல்லா முளைச்சி வருதோ அது நல்லா வரும். அதனால் விதைகள் நிறைய போடுறதுல தப்பில்லை. பச்சை தண்டங்கீரை இருக்குது, சிவப்பு தண்டங்கீரை இருக்குது, ரெண்டுமே நல்லது தான் உடம்புக்கு. அந்த தண்டக்கீரை விதைகளை வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாலு நாள்லேயே உங்களுக்கு குட்டி குட்டியாக இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தண்ணி விடுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி விட வேண்டியதில்லை. காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அந்த மத்தியான நேர வெயில் அது தாக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் காலையில் 10 மணிக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. மாலை வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தண்ணி விடுங்க. இது போதும். நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஆன அளவான கீரை தான் பண்ண போகிறீங்கிறனால ரொம்ப நிறைய தண்ணி தேவைப்படாது. அதனால் முதல் சேலஞ்சு உங்களுக்கு வந்து அதுதான். இந்த சேலஞ்சை பொறுத்தவரையில் நானும் வந்து விதை விதைக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுற சேலஞ்ச் அப்டேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு சேலஞ்ச் சீரீஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அப்டேட்ஸும் கண்டிப்பாக வழங்கப்படும். இந்த சேலஞ்சுக்கான டைம் லென்த் வந்து 1 மந்த். ஏன் 1 மந்த் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து சரி சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி விதைக்கணும்னு இன்னும் ஷுவராக இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ இன்னொரு 2-3 டேஸில் போடுவேன். நான் விதைக்கிற ப்ராசஸையே அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதனால் தண்டங்கீரை வளர்த்து ஒரு வேளைக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தண்டங்கீரை வளர்க்கணும். இதுதான் உங்கள் முதல் வெல்னஸ் சேலஞ்ச். இந்த மாதிரி நம்ம சீரியஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸிங் டிஃபிகல்ட்டிஸோட சேலஞ்சஸ் நம்ம பண்ண நம்ம வாழ்க்கையில் புது புது அடிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தண்டங்கீரை வளர்த்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படின்னா நீங்கள் வளர்த்துற தண்டங்கீரையில் ஒரே ஒரு தண்டங்கீரை செடியை மட்டும் நல்லா முத்த விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து விதைகள் கிடைக்கும். அந்த விதைகளை நீங்கள் திருப்பி பயன்படுத்தலாம். திருப்பி விதைகள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இந்த மொதல் வெல்னஸ் சீரீஸ் சேலஞ்சை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த வெல்னஸ் சீரீஸ் சேலஞ்சை பற்றி சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.